திருச்சியில் தனியார் பள்ளி நடத்தி வரக்கூடிய நிர்வகித்து வரக்கூடிய தலைமை ஆசிரியருடைய மகனே அந்த பள்ளியில் விடுதியில் தங்கி பயின்று வரக்கூடிய மாணவிகளுக்கு கடந்த 6 மாதமாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாரானது எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையாக வைத்து மாவட்ட சமூக நல அலுவலகம் முழுமையாக விசாரணை செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்ததோடு மட்டுமல்லாமல் இதன் பின்னணியில் பார்த்தால் எண்ணற்ற மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சி கோட்டை காவல் நிலையத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஒவ்வொருவராக தனித்தனியாக முழுமையான வந்து தற்போது விவரங்களை தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய காவல்துறை வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை 1098 என்று சொல்லக்கூடிய செயலின் அமைப்பிற்கு நேரடியாக தொலைபேசி சென்றிருக்கிறது. அந்த தொலைபேசி அழைப்பை வாயிலாக வைத்து மாவட்ட சமூக நல அலுவலகத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கோட்டை காவல்நிலைய போலீசார் வந்து முழுமையாக விசாரணை செய்து இவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக அவர் தலைமையாசிரியர் மகனாக இருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து பள்ளிக்கு வரும்போது பள்ளியின் விடுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கிருக்கும் மாணவிகளிடம் அவர் தொடர்ந்து இது போன்ற ஒரு பாலியல் சீண்டலை கொடுத்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். மேலும் பல்வேறு மாணவிகள் இவருடைய சிக்கலில் வந்து அவர்கள் மாட்டியிருக்கார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களும் புகார் தெரிவித்து வருகிறார்கள்.